வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி JCM வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதான் மந்திரிக்கு PMக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 June 2024 வந்து எழுதினாங்க. பட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து PMக்கு வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க எழுதின பாயிண்டில் அவங்க எழுதின லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காமனான பென்ஷனருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அது வந்து டிஃபென்ஸ் பென்ஷனராக இருக்கலாம், இல்லை சிவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவில் பென்ஷனராக இருக்கலாம், இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்க எழுதின லெட்டரில் நம்ம டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வந்து என்ன வந்து சாதகமாக இருக்குது, அது மூலிமா இம்ப்ளிமெண்ட் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு அதில் வந்து பெனிஃபிட் இருக்குமா இருக்காதா. அதே போல் அவங்க வந்து தவிர்த்த அவங்க வந்து அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணாத பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு என்ன வந்து இன்னுமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறாங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலுக்கு எல்லா வீடியோ பார்த்துட்டு நம்மளோட சேனலில் உங்களோட ப்ராப்ளம் ரிலேட்டடாக வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் குறைஞ்சபட்சம் 3 வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா நம்மளோட சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க எழுதின லெட்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் எடுக்கலை. ஸோ அவங்க எழுதின லெட்டரில் நம்மளுக்கு எது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 8th பே கமிஷன் வந்து 1/1/2006 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கணும். ஸோ அதுக்கான வேலையை வந்து இன்னுமே பார்க்காதிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்கு வந்து 1/1/2026 எஃபெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கமிட்டியை வந்து சீக்கிரமாக ஏற்பாடுபடுத்தி அது அந்த நாள்லேருந்து எஃபெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இதை வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8th பே கமிஷனை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் பீரியடில் கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 18 DARR வந்து இன்னுமே கிடைக்காது இருக்கு. அதை பற்றி நிறைய கமிட்டி வந்து எக்ஸைட்மெண்ட் கமிட்டியும் சரி, பென்ஷனர் கமிட்டியும் சரி, இல்லை சிவில் சார்ந்த பென்ஷனர் சமாஜும் சரி, பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னுமே லெட்டர் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களுமே அந்த 18 DARR பற்றி மென்ஷன் பண்ணி லெட்டர் எழுதியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணியோ இல்லை கோர்ட்டில் போயிட்டு வாதாடியோ அந்த கேஸுக்கான என்னெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயனடையலை. 2023 அப்புறம் வந்த பென்ஷனருக்கு வந்து இது எஃபெக்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டேட்டுமே யாரெல்லாம் July 1 இன்க்ரிமெண்ட் இருக்கோ அவங்க வந்து June 30 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தாங்களாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதில்ல. அதே போல் January 1 இன்க்ரிமெண்ட் இருக்கிறவங்க December 31 அவுட் ஆனாக்கா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்காது இருக்கு. ஸோ இதுதான் நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ இதை பற்றியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீஸ்டவரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன். ஸோ இது நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம். இதோட ஜட்மெண்ட்டும் வந்து வந்திருக்கு, இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து புரளிங்க போயிட்டுருக்கு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கிடைக்கல, இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இன்றைக்கி டேட் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 15 தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறையில் இருக்குது. ஸோ அது வந்து இன்னுமே 12 வந்து குறைக்கலை. ஸோ அதை குறைக்க சொல்லி 12 வந்து குறைக்கணும். கம்யூட்டேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. எவ்வளோ வந்து கம்யூட்டேஷன் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை விட பார்த்தீங்கன்னாக்கா சிவில் பேங்கில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூட்டேஷன் பீரியடை 15 to 12 கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் பென்ஷன். ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம், 80 என்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு டேட்லேருந்தே கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிற டேட்லேருந்து கொடுக்குறதில்ல, என்றைக்கு வந்து அந்த டேட் ஆஃப் 80 முடியுதோ அன்னையிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறையவே கோர்ட் ஆர்டர் கோர்ட் ஜட்மெண்ட் வச்சே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்க புதுசாக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 பார்த்தீங்கன்னாக்கா 5% வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை, சாத்தியம் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், 60 மேலே இருக்கிறவங்களுக்கு 65, 70, 75 அந்த மாதிரி ஒரு 5 ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து புதுசாக கேட்டிருக்காங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம். ஏன்னா இவங்களோட ரிட்டையர்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 வரைக்கும் இவங்க சிவிலேனா இருக்கும்போது ரயில்வேல வந்து சர்வீஸ் பண்ணும்போது இவங்க 58 வரைக்கும் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க கேட்கறது வந்து இது சாத்தியம் இல்லை. இப்போ ஆல்ரெடி கிடச்சிட்ருக்க அந்த 80 அடிஷ்னல் பென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பென்ஷனருக்குமே இன்னும் வந்து சரியான முறையில் கிடைக்காது இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா CPGRAM-லையோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ வந்து கிரீவன்ஸ் போட்டு வாங்கியிருப்பீங்க. ஒரு சில பென்ஷனுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும், ஒரு சில பென்ஷனுக்கெல்லாம் இன்னுமே வந்து கிடைக்காது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது வந்து சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை கேட்டிருக்காங்க.
ஆறாவது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனான எல்லா பென்ஷனருக்குமே வந்து பொருந்தும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா ஓஆர்ஓபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் பென்ஷனருக்கு வந்து கொடுக்கறது இல்லை, அது ஒன்லி பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு தான். ஸோ அந்த முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி ஒன்னோட அரியரும் சரி ரெண்டோட அரியரும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் யார் வந்து தெரியாமல் இருக்காங்களோ இன்னுமே அதை வந்து கிளைம் பண்ணி வாங்காத இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது பென்ஷனர் இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும், கிடைச்சிருந்தாக்கா எப்படி வந்து அதோட சரியான கேல்குலேஷன் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து உங்களோட கேல்குலேஷன் வந்து சரியான முறையில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்க தொகை வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568, இது வந்து காமனான பென்ஷன் இருக்குது. சர்க்குலர் 503 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் இருக்கும், லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி 3 வந்து 1 July 2024 இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆனால் இனிமேல் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி எந்த ஒரு பேச்சுமே வரல. ஸோ இது வந்து ஓஆர்ஓபி 3 வந்து கிடைக்க போகுது, ரைட், ஓகே. ஆனால் ஓஆர்ஓபி 1, 2 இந்த சர்க்குலர் 568 7th பே கமிஷன் இந்த மாதிரி பென்ஷன் வந்து ரிவைஸ்டு ஆகும்போது உங்களுக்கு சரியாக வந்து ரிவைஸ்ட் ஆகாது இருந்துச்சுனாக்கா இனிமேல்ட்டு வரப்போகிற 8th பே கமிஷனும் சரி இல்லை ஓஆர்ஓபி 3யும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியான முறையில் ரிவைஸ்ட் ஆகாது. இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் கிடைக்குதுனாக்கா இனிமேல்ட்டு கிடைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல்ட்டு கிடைக்க போகிறது வந்து நம்ம அதிகமாக பேசுறதில்லை. இதுக்கு முன்னாடி வந்து என்ன உங்களுக்கு கிடைக்காது இருக்கோ ஸோ அது வந்து நீங்கள் சரியான முறையில் இன்றைக்கி டேட்டில் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இனிமேல்ட்டு கிடைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை இல்லாமல் கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் தொகை வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஓஆர்ஓபி 2 டேபிள் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷன் வரும், டேபிள் நம்பர் 27 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வரும். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த டேபிள்களில் இருக்கிற தொகையும் உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் தொகையும் வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. அந்த மாதிரி கம்மியாக இருக்குனாக்கா நீங்கள் வந்து சிபி கிராம்லேயோ இல்லை ஸ்பார்ஸிலோ கிரீவன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து சரியான தொகை கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் வெரிஃபையும் பண்ணிக்கங்க. 7th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏவும் கிடைக்காது இருக்கு, இசிஹெச்எஸும் கிடைக்காது இருக்கு. ஸோ இந்த பென்ஷனர் வந்து யாராக இருக்காங்கனாக்கா 2005 முன்னாடி வந்த பென்ஷனராக இருக்காங்க. ஏன்னா 2005 முன்னாடி வந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ கிடச்சிருந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2006 கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் வந்து கம்பல்சரியாக இருந்தனால அவங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ கிடைக்கிறதில்ல. 2005 முன்னாடி வந்த பென்ஷனரு எங்கிட்ட பேசணுங்களே 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏவும் வாங்கலை, அவங்க வந்து இசிஹெச்எஸ் கார்டும் அப்ளை பண்ணல. இந்த மாதிரி ரெண்டுமே இல்லாமல் கூட நிறைய பென்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஃப்எம்ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் கார்டு வாங்காது இருக்கீங்க அப்படின்னாக்கா எஃப்எம்ஏ அலவன்ஸ் கிடைக்கும், ஃபிக்ஸடு மெடிக்கல் அலவன்ஸ். இது வந்து ஒரு மாதம் வந்து 1000 ரூபாய் கிடைக்கும். அப்படி வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கனாக்கா ஒன்று வந்து இசிஹெச்எஸ் கார்டு வாங்கிக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுனா உங்களுக்கு இதோட தொகை வந்து இன்னுமே கவர்மெண்ட் வந்து சரியான முறையில் கொடுக்கல, இல்லை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற அமௌண்ட் வந்து சரியான முறையில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னாக்கா நம்மளோட சேனலுக்கு வீடியோ பார்த்து நீங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணீங்க. ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து புரியலன்ற பட்சத்தில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.